ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் ஏர்னிங்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதில் முக்கியமான டவுட்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அந்த கிஃப்ட் ஆப்ஷனாக என்ன அப்படின்றது உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இதில் ரிலேட்டடாக டவுட் இருக்கிறீங்களுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் கிஃப்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நமக்கு ரீல்ஸில் எப்படி ஏர்னிங்ஸ் வருமோ அது மாதிரி ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூபில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சேட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், நம்ம அதை சென்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான். ஓகேங்களா? இது இந்த சேனலை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை ஜஸ்ட் நான் அப்படி ஸ்கோர் பண்ணி வரும்போது இந்த ஆப்ஷன் ஷோ ஆச்சு. ஸோ உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட் கிஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸில் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த உங்களுக்கு 10 ஸ்டார் கொடுத்து இந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கிக்கலாம். 50 ஸ்டார், 100 ஸ்டார், 300 ஸ்டார் வரைக்குமே இருக்குது. ஸோ இதை கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸை வாங்கி உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டார் இருந்துச்சுன்னா மேலே ஷோ ஆகும். ஸ்டார் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி ஸ்டாரை வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆட் பேலன்ஸ் அப்படின்ட்டுருக்கு, அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் வருது. என்ன தான் ஸ்டார் வந்து 10 ஸ்டார் 20 ஸ்டார் இருந்தாலும் அந்த 10 ஸ்டார் ரேட்டு பாருங்கள், 25 ரூபா. அப்போ 20 ஸ்டார் தான் நீங்கள் மினிமமாக வாங்க முடியும். 20 ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா, 140 ஸ்டார் 280, 300 ஸ்டார் 550, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன், பேங்க், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, அதுக்கப்புறம் இந்த பேடிஎம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணி இந்த ஸ்டாரை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஸ்டார் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து சென்ட் பண்ணலாம், அதாவது இந்த ஸ்டிக்கர் மாதிரி சென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ 10 ஸ்டார்னால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 25 ரூபா வருது. 25 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 10 ஸ்டார் உள்ள ஸ்டிக்கரை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டார் இருக்கோ அது இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை அந்த சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். எந்த உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அந்த ஸ்டிக்கரை நீங்கள் அமுச்சு விடலாம். உங்கள்கிட்ட ஸ்டார் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாரை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக்கர் சென்ட் பண்ணலாம். இதுக்கேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஆப்ஷனாக என்னென்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரீல்ஸ் மாதிரி ஏர்ன் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஆப்ஷன் வந்துருந்துச்சு அப்படின்னா எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனும் எனபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவில் இந்த மாதிரி வந்து சென்ட் கிஃப்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட வியூவர்ஸ் யாராவது இந்த ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் மொத்தமாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்களா அல்லது யூடியூப் போலவே கமிஷன் எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராம் சென்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் அது வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணதில்லை, எனபிள் எனக்கு ஆகலை, அதனால் தெரியல. நீங்கள் அதிலேயே லேன் ஓர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸும் செக் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எனபிள் பண்ணி ஏர்னிங்ஸ் எடுத்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க, முழுமதுமாக கொடுக்குறாங்களா, ஏதாவது கமிஷன் எடுத்துக்கிறாங்களா அப்படின்றதையும் முடிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் வந்துருந்துச்சுன்னா அதை எனபிள் பண்ணிக்கிறதுக்கு செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு அதிலேயே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளூ கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் ஏதாவது கொடுத்துருந்தா எனபிள் ஆயிருக்கு அப்படின்னா தான் அவங்களே ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. இந்த ஏர்னிங்ஸ் ஆப்ஷனில் இல்லாமல் நான் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண முடியாதா அப்படின்னா ஆட் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய அமௌண்ட்டை ஆட் பண்ணி உங்களுக்கான இன்ஸ்டாகிராம் சேனலுக்கோ யூடியூப் சேனலுக்கோ வெப்சைட்டுக்கோ எதுக்கோனா நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணணும். அதுக்கு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கிற ஆப்ஷன். ஸோ அதை எப்படி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் வந்துட்டாலும் அதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கான பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் அது வேறு இது வேறு. ஓகேங்களா? அதே போல் இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு தான். ஓகேங்களா? நம்ம யூடியூப்பில் வந்து எப்படி ஆட்ஷன்ஸில் வந்து யூஎஸ் டேக்ஸ் இது ஃபில் பண்ணுறோம், பேன் கார்டு ஆட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே தான் வந்து உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து டேக்ஸ் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி 2-3 டைம்ல ஆட் பண்ண தேவையில்ல, ஒரு டைம் ஆட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இது போல் ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் வந்துருந்துச்சுன்னா எனபிள் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துச்சு நோட்டிஃபிகேஷன் வரும், அதே மாதிரி எனபிள் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையே கிளிக் பண்ணிவிட்டு 1 by 1 அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதையே ஃபாலோ பண்ணுங்கள். செட்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோஸ்லாம் போடும்போது இந்த கிஃப்ட் ஆப்ஷன் எனபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய ஷார்ட்ஸில் வீடியோவில் ஷோ ஆகும். உங்களுடைய ஆடியன்ஸ் யாராவது பார்க்குறாங்க, அமௌண்ட் சென்ட் பண்ணுறாங்கன்னா அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்ச பேங்க் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உங்களோட பேலன்ஸில் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மந்த்லி பேமெண்ட்டாக அல்லது மொத்தமாக ஆட் ஆனதுக்கப்புறம் பேங்க் சென்ட் பண்ணுவாங்களா என்ன ப்ரொசீஜரோ அதைப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பேங்க் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ யாராவது ஆல்ரெடி கிஃப்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் அதாவது இந்த ஸ்டிக்கர்ஸ் அனுப்புறது மூலிமா ஏர்னிங்ஸ் எடுத்துட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் எப்படி ஆட் ஆகுது, எந்த மந்த் எண்டில் அமௌண்ட் கொடுக்குறாங்களா அல்லது யூடியூப் போலவே வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஆட்ஷன்ஸ்க்கு சென்ட் பண்ணிவிட்டு 21ஆம் தேதிக்கு மேலே பேங்க் சென்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சென்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு டீட்டெயில் தெரிஞ்சாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?
தேங்க்யூ, இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமுடைய கிஃப்ட் ஆப்ஷன், இப்படி தான் ஒர்க் ஆகுது ஓகேங்களா. லெட்டர் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க யாராவது கிஃப்ட் ஆப்ஷன் ஏன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. மற்றபடி செட்டிங்ஸ்லாம் இதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்துருந்துச்சுன்னா யூடியூப் சைடு அதாவது இன்ஸ்டாகிராம் சைடே கொடுப்பாங்க, அந்த செட்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி ரீல்ஸ் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஏர்ன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் உங்களுடைய ஆடியன்ஸ் ஸ்டிக்கர்ஸ் சென்ட் பண்ணுறது மூலிமா தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா. இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமுடைய கிஃப்ட் ஆப்ஷன் ஓகேங்களா.